Hello everyone, welcome to Exploring TRB Chemistry. This is Parthiban. So, நாம் PG TRB 40 Day Study Planல, we are at Day 27ல இருக்கிறோம். So, Day 27, what we are going to cover, அப்படின் பார்த்திங்க, usual நம்ப revisionுக்கு sometimes ஓதிக்கில்லாம். அது தவற, question paper, question workout பண்டுத்துக்கு, இல்ல previous year papers என்ன source இருந்துனா, அது பார்க்கத்துக்கு, last ஒரு 1 hour ஓதிக்கில்லாம். In between, நாம் என்ன இன்னிக்கி, படிக்கலாம் அப்படின் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஸ்பெக்ட்ராவை படிக்கலாம். ஸோ ஆர்கானிக் ஸ்பெக்ட்ராவில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நியூக்ளியர் என்எம்ஆரில் இருந்து இஎஸ்ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் காமனாக வந்து நம்ம ஆர்கானிக்கில் வரக்கூடிய என்எம்ஆர், ஐஆர், யூவி, இது தவிர வந்து பார்த்திங்கன்னா என்எம்ஆர்லேயே C13, H1 என்எம்ஆர், அதே சமயம் இஎஸ்ஆரில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ட்டு நாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ காமனாகவே இன்றைக்கி வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலாக வந்து நம்ம 4 days ஒரு யூனிட்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன டாபிக் தான், ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்றது நம்ம 1 day டோட்டலாகவே கவர் பண்ணிடலாம். அதனால் வந்து நம்ம இந்த யூனிட்டை 3rd day வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட். ஸோ அதாவது 27th day யூனிட் 7 நாம் முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நாம் பிளான் பண்ணிக்கலாம். 1 day நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்எம்ஆர் படிக்கிறோம். ஸோ என்எம்ஆரில் வந்து மெயினாக வந்து தியரட்டிக்கல் பேக்ரவுண்ட் எது படித்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம ஆல்ரெடி ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதுக்கப்புறம் என்எம்ஆர், இஎஸ்ஆர், மாஸ்பேயர், அதுக்கப்புறம் பிஇஎஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தேரியை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதனுடைய தேரட்டிக்கல் பேக்ரவுண்ட், அதனுடைய சோர்ஸ் என்ன, ஸோ எப்படி எக்ஸைட் ஆகுது, எதெல்லாம் எக்ஸைட் ஆகுது, மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியஸ் என்ன, எலக்ட்ரானுக்கு அந்த வேல்யூ என்ன, மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட தேரட்டிக்கல் பேக்ரவுண்டை நாம் படிச்சிருப்போம். ஸோ அதே கண்டென்ட் தான் இங்கே இருக்குது. ஆனால் நம்ம அகைன் இஎஸ்ஆரை பொறுத்தும் சரி, என்எம்ஆரை பொறுத்த வரைக்கும் சரி, அந்த ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படித்த தியரி, ஸோ தியரி வந்து நாம் திரும்ப ஒரு கோத்ரூ பண்ணி ஞாபகத்தில் ரிவைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை இங்கே படித்தா ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நாம் இந்த 2 topics தியரி வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ இது மெயின்லி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த என்எம்ஆரில் தியரி, அதுக்கப்புறம் ஸ்டடி ஆஃப் பிஎம்ஆர் ஃபோட்டான் மேக்னெட்டிக் ப்ரோட்டான் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ், H1 என்எம்ஆர் தான். ஸோ அதனுடைய கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் நம்ம மெயின்லி ஷீல்டிங் டிஷீல்டிங் கான்செப்ட் படிக்கணும், அதே மாதிரி கப்ளிங் நடக்கும்போது என்ன ஆகுது, ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு லைன்ஸும் எத்தனை லைன்ஸாக ஸ்பிளிட் ஆகுது, அந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் ஒரு கான்செப்ட் வரும் இல்லைங்களா, அந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி வேரி ஆகுது, கப்ளிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்கும், ப்ரோட்டான்ஸ்னு வரும்போது அந்த பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ப்ரோட்டான்ஸாக ஜெம் பொசிஷனில் இருக்கிறதா, விசினல் பொசிஷனில் இருக்கிறதா, ஸோ அந்த மாதிரிலாம் இந்த கப்ளிங் ரிலேட்டட் திங்ஸை நாம் பார்க்கணும். எஸ்பெஷலாக நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட சிலபஸில் என்னென்ன நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ அதில் மெயினாக வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர், நான் முன்னே சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் படித்து வைக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன இடத்துல என்ன மாதிரில எங்கெல்லாம் பீக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது தவிர ஐஆரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸுக்கான பீக் வரும், அதெல்லாம் நம்ம காமனாகவே இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்க நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீகோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஐஆரில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அதுக்கு என்ன இடத்துல ரேஞ்சில் பீக் வரலாம், அது தவிர வந்து என்எம்ஆரில் எத்தனை பீக் வரும். ஸோ கொஞ்சம் ஒன்று நம்ம புக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்து எழுதலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா கூகுள் பண்ணி கூட, இப்போ மார்ஃபின் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த மார்ஃபினோட H1 NMR ஸ்பெக்ட்ரா அப்படின்னு கூகுள் பண்ணி கூட எத்தனை பீக்ஸ் வரும், எந்தெந்த பொசிஷன் வரும், சும்மா எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை பீக்ஸ் வரும்னு தெரிஞ்சாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இது தவிர எல்லா ஆர்கானிக் மாலிகுல்ஸ், காமனாகவே ஆர்கானிக் மாலிகுல்ஸோட NMR ஸ்பெக்ட்ராவை நாம் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. எந்த மாலிகுல் கொடுத்தாலும் அந்த மாலிகுல்க்கு நமக்கு என்எம்ஆர் எத்தனை பீக்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த பீக்கில் எத்தனை ஸ்ப்ளிட்டிங் வரும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து அதே மாதிரி அந்த பீக்ஸோட அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ சொல்லணும் இல்லைங்களா, ஸோ அந்த கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ வந்து எந்த பொசிஷனில் வரும், 0 to 10 இருந்தது அப்படின்னா, இல்லை 10 to 0 இருந்ததுன்னா எந்த பொசிஷனில் மெத்தில், டபுள் பாண்டு, ப்ரோட்டானு,
இல்லை அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸு, இல்லை ஓஎஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸு, அமீனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ்லாம் எந்தெந்த பொசிஷனில் வரும் அப்படின்றது நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வைக்கணும் அந்த வேல்யூஸ்லாம். அது தவிர வந்து நம்ம ஐஆர் அப்படின்னு எடுத்தால் ஐஆர் இங்கே கொடுக்கல அப்படின்னு படிக்காமலாம் விட்டு போகக்கூடாது. ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் நாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஆர்கானிக் மாலிகுல்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸுக்கு ஐஆர் வேல்யூஸ் வந்து எந்தெந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் வேவ் நம்பர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வரும் அப்படின்றது நாம் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இது எல்லா ஆர்கானிக் மாலிகுல்ஸுக்கும், சிம்பிள் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ஆஸ் வெல் அஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கும் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் என்எம்ஆர் ஐஆரில் நாம் படிக்க வேண்டியது. இதுக்கு பேசிக்கான ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக ரொம்ப சிம்பிளிஃபைடாக அழகாக இருக்கிறது வந்து ஒய்ஆர் சர்மா. ஸோ ஒய்ஆர் சர்மான்ற புக்கை நாம் ரெஃபர் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கல்சி, ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பை கல்சி, இந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம வந்து கோல்ட்ஸ்டீன் புக்குக்கு போகலாம். பட் அந்தளவுலாம் நம்ம போத்தாலும் ஒன்று கல்சி இல்லைனா ஒய்ஆர் சர்மா. ஒய்ஆர் சர்மா கல்சியை விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும், ரொம்ப டூ தி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கிடச்சா பாருங்கள். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே இல்லை அப்படின்னா இன்டர்நெட் சோர்ஸ் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்குது. ஹிந்தியில் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷில் இருந்தாலும் பரவாயில்ல, தமிழில் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை எக்ஸாம்பிள்ஸ். என்ன மாதிரி எடுத்தால் இந்த எக்ஸாம்பிள்ஸுக்கு இந்த இடத்துலலாம் நமக்கு பீக் வரணும். ஸோ எத்தனை பீக்ஸ் வரும், ஒவ்வொரு பீக்கும் எத்தனை லைன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாம் வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்து இஎஸ்ஆர், இஎஸ்ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஆர் சர்மாவில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸே நமக்கு வந்து இஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் மோர் தென் இனஃப். காமனாகவே இஎஸ்ஆர் அப்படின்னு எடுத்தோடனே நாம் வந்து ஃபஸ்ட்டு தேரி வந்து படிச்சிடணும். அதுக்கு தேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸு அந்த ஒய்ஆர் சர்மாலே கொடுத்துருப்பாங்க. இல்லை கொஞ்சம் அடிஷ்னலாக வேணும், நான் ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட கண்டென்ட்டையும் எங்கேயே படித்து வச்சிடறேன் அப்படின்னா பேன்வெல் ரெஃபர் பண்ணலாம், இல்லை பூரியன் சர்மா. இந்த தேரிக்கு மட்டும், என்எம்ஆரோ இல்லை இஎஸ்ஆரோ எதுவாக இருந்தாலும் இதனுடைய தேரி பார்ட்டுக்கு மட்டும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூரியன் சர்மா புக்கை ரெஃபர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பேன்வெல் புக்கை நாம் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து நாம் காமனாக வந்து தியரட்டிக்கல் பார்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பேராமேக்னட்டிசம் பிஹேவியரு, நியூக்ளியர் ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மாலிகுல்ஸு ரெஃபரன்ஸாக பார்க்கும்போது இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸை வச்சு கூட பூரியன் சர்மாவில் நிறைய எக்ஸாம்பிள், நாஃப்தலின் ராடிக்கலு, இல்லை வந்து மெத்தில் ராடிக்கல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, மெத்தில் ராடிக்கலு, நாஃப்தலின் ராடிக்கல், ஆந்த்ரசின் ராடிக்கல், அதில் எத்தனை பீக்ஸ் வரும், இதெல்லாம் டைரக்ட் க்வெஸ்சனாகவே டிஆர்பியில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சரு, இல்லை பீக்ஸு, இல்லை பீக்ஸ் வந்து எத்தனை லைன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, ஹைப்பர் ஃபைன் கப்ளிங் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ கப்புள் ஆகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டானோட கப்புள் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீ ராடிக்கலோட சிங்கிள் லைன் எத்தனை லைன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது, அதுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும், ஸோ எத்தனை லைன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்ட்டு ஆர்கானிக் ராடிக்கல்ஸுக்கு நாம் கண்டிப்பாக பார்த்து வைக்கணும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பூரியன் சர்மாலேயும் நமக்கு ஆர்கானிக் மாலிகுல்ஸும் இருக்குது, இன்ஆர்கானிக் ஒரு டூ த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது தவிர நாம் ஒய்ஆர் சர்மாவோ இல்லை கல்சி புக்கோ நாம் இந்த பார்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டே 27 பிளான். இந்த 27 ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஃபுல்லாக நம்ம பார்த்துடுறோம். ஸோ நம்ம 27 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 27 பிளானு ஆஸ் வெல் அஸ் 28 நாளையோட பிளான் ரெண்டுமே சேர்த்து இன்றைக்கே நம்ம முடிச்சிடுறோம். ஸோ அப்படின்னா 28 அன்றைக்கி நாம் இந்த யூனிட் 8 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நாம் 27 பண்ண வேண்டியது, பிளான் பண்ணி வி கேன் டூ. தேங்க்யூ.